அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் வரைக்கும் 800க்கும் மேற்பட்ட பேருக்கு நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்குண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக இந்த கருப்பசாமி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடு லிங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்து மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோதிட பிரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலம் சொல்ல உதவும். ஜோதிட பிரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பிப்பறாங்க. ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்களை தரேன், பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குல தெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையின் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். கருப்பசாமி என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க, ரெண்டாவது பாயிண்ட்டு அட்ராக்டிவாக இருப்பீங்க, மூணாவது பாயிண்ட்டு முன்கோபியாக இருப்பீங்க, நாலாவது பாயிண்ட்டு ஸ்ட்ரைட் ஃபராடாக இருப்பீங்க, மனசில் நினச்சிட்டு வெளியொன்று பேச தெரியாது, அஞ்சாவது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க, ஆறாவது பாயிண்ட்டு வரட்டு பிடிவாத குணம் உண்டு, ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து மாறவே மாட்டீங்க, ஏழாவது பாயிண்ட்டு எப்போதுமே அம்மா சொல் பேச்சு கேட்டு நடப்பீங்க, எட்டாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் ரெண்டு தர முடியவங்க இருப்பாங்க, ஒன்பதாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க, பத்தாவது பாயிண்ட்டு மேக்கப் பிரியராக இருப்பீங்க, பதினோராவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் அவசர புத்தி உண்டுங்க உங்கள்கிட்ட, பன்னெண்டாவது பாயிண்ட்டு பால்கோவா மில்க் ஸ்வீட்ஸ்னால் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், பதிமூணாவது பாயிண்ட்டு பூரிய தொட்டு மாறி இருப்பீங்க, பதினாலாவது பாயிண்ட்டு தந்திரசாலியாக இருப்பீங்க, பதினஞ்சாவது பாயிண்ட்டு படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது, பதினாறாவது பாயிண்ட்டு எதையும் யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க, உடனே முடிவெடுத்துட மாட்டீங்க, பதிமூணாவது பாயிண்ட்டு அப்பா வந்து அவர் கூட பிறந்த உடன்பிறப்பை பேச்சுவார்த்தையெல்லாம் விளக்கி வச்சிருப்பார், பதினெட்டாவது பாயிண்ட்டு உங்களுக்கு மன அழுத்தம் மைண்டு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க, பத்தொன்பதாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் டென்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க, இருபதாவது பாயிண்ட்டு பூரிய தொட்டு மாறி இருப்பீங்க, இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு பூரிய சொத்துக்களில் தடைகள் இருக்கும், இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு யூரினரி ப்ராப்ளம் அல்லது ஹிரண்யா ப்ராப்ளம் அல்லது கல்லடைப்பு ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்கும், இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு குழந்தை பாக்கியம் லேட் ஆகுங்க, உங்களுக்கு சீக்கிரம் கிடச்சிதான் ஒரு குழந்தை ஆபாசம் அல்லது குறைஞ்ச வயசில் கூடிய அமைப்புகள் உண்டுங்க, இருபத்தி நாலாவது பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க, இருபத்தஞ்சாவது பாயிண்ட் மனைவிக்கு போராட்ட குணம் உண்டு, எந்த ஒரு விஷயத்தில் லேசில் விட்டு கொடுக்க மாட்டாங்க, இருபத்தி ஆறாவது பாயிண்ட் மனைவியாலேயோ அல்லது மனைவி வழி உறவினர்களாலேயோ ஒரு பெருத்த அவமானங்களை சந்திப்பீங்க, இருபத்தி ஏழாவது பாயிண்ட் புத்தியாக லாபம் அடைவீங்க, இருபத்தெட்டாவது பாயிண்ட் வயசு வித்தியாசம்லாம் மனைவி அமைவாங்க, இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் தம்பி தங்கச்சி மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க, அதற்கு மாறாக அவர்களால் உங்களுக்கு ஏமாற்றமே ஏற்படும், முப்பதாவது பாயிண்ட்டு ஸ்டெடி மைண்டுங்கிறதே இருக்காதுங்க, எந்த ஒரு விஷயத்திலையும் நிலையான முடிவு உங்களால் எடுக்க முடியாது, முப்பத்தி ஓராவது பாயிண்ட் சுகவாசியாக இருப்பீங்க, முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் எப்போதுமே உங்கள் சுகத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க, முப்பத்தி மூணாவது பாயிண்ட் சொந்த ஊர்லேயே அது பழகிற ஊர்லேயே தான் வாழ ஆசைப்படுவீங்க, முப்பத்தி நாலாவது பாயிண்ட் திருமணம் வந்து உங்களுக்கு கோவிலில் தாங்க நடக்கும், கோவில் தான் நடக்கவும் செய்யணும், முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் ஆன்மீக அமானுஷ்ய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமாக இருக்கும், முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் அப்பா வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பார், முப்பத்தேழாவது பாயிண்ட் அப்பா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பார், முப்பத்தெட்டாவது பாயிண்ட் அப்பா வந்து மட்டம் தட்டியே பேசுவாருங்க உங்களை, முப்பத்தொம்பதாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு, நாற்பதாவது பாயிண்ட்டு உங்களுக்கு நல்ல நிர்வாகத்திறமை உண்டுங்க, நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு ஆளுமை திறமை உண்டு, நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க, நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் இடம் சொத்தா லாபம் உண்டு, நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு வேலை தொழிலில் டென்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க, நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையும், நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு பழக்க வழக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க, நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு உங்கள் வீட்டில் கண்ணி உண்டுங்க, கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன ஒரு பெண் குழந்தை தான் கண்ணின்னு சொல்லுவோம், அது தெய்வம்ங்க, கண்ணி தேவதையை முறைபடி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோவை போட்டிருக்கிறேன், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்த கண்ணி தெய்வ வழிபாடை முறைப்படி பண்ணிக்கோங்க, நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு காஸ்ட்லியான காரு அல்லது காஸ்ட்லியான வீடு உங்களுக்கு அமையும், ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் வராகி அம்மன் தாய் தாங்க. இத்துடன் கருப்பசாமி என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. நன்றி நேர்களே, நன்றி.